வணக்கம் மாணவ தங்கங்களா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளீனசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் சோப் வந்து எப்படி வந்து துணியிலிருந்து கரைகளை நீக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஏ சோப் மாலிகுல் கண்டென்ஸ் டூ கெமிக்கலி டிஸ்டிங்க் பார்ட் தட் இன்ட்ராக்ட் டிஃப்ரெண்ட்லி வித் வாட்டர் சோப்பில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் இருக்குது அதில் ரெண்டுமே வந்து பார்த்தா அப்படின்னா வாட்டரோட ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்றாங்க அப்படி என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா

இன்னொன்று லாங் டைம் அதாவது நான் போலார் எண்டு இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கும் அதுதான் சார் இங்கே படம் வரைஞ்சிருக்கீங்க பாருத்தங்கம் ஸோ இதுதான் அந்த தலை இது வந்து வால் ஸோ இது வந்து நான் இது வந்து போலாறு இது நான் போலார் சரியா தங்கம் ரைட் இப்படி ரெண்டு விதமான ஒரு பார்ட்ஸ் இருக்கு அந்த கெமிக்கல் இருக்கு இதுல சோப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஷார்ட் ஹெட்டு இது வந்து என்ன அப்படின்னா போலார் எண்டு லாங் டெய்ல் வந்து என்ன அப்படின்னா நான் போலார் எண்டு அப்படின்னு சொல்றாங்க சரியா தங்கம் ரைட் இப்போ எப்படி அது பண்ணதுன்னு பார்ப்போம் வாங்க ஸோ த போலார் எண்ட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் சார் ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோனா தாங்க என்ன அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம் வாட்டர் ஃபிலிக்னா லவ்விங் அதாவது விரும்புறது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் லவ்விங் எண்டு எது அப்படின்னா போலார் எண்டு இப்போ நான் போலார் வந்து என்ன பார்த்தோன்னா ஹைட்ரோஃபோபிக் அதாவது தண்ணி ஹைட்ரோனா தண்ணி ஃபோபிக் அப்படின்னு என்னன்னா வெறுக்கிறது ஒதுக்குறது அதான் வாட்டர் ஹீட்டிங் அப்படின்றது அப்போ இந்த ஹெட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் லவ்விங் பார்ட்டாகவும் இந்த டெயில் பார்ட் வந்து பார்த்தா அப்படின்னா வாட்டர் ஹீட்டிங் பார்ட்டாகவும் இருக்கு ஸோ இது ரெண்டு தான் முக்கியம் சரியா தங்கம் அடுத்து பாரு த நான் போலார் எண்ட் இஸ் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர் அண்ட் இட்ஸ் இட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் டர்ட் ஆர் ஆயில் ஆன் த கிளாத் அப்போ தண்ணியில் சோப்பு கரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெட்டு வந்து என்ன பண்ணும் இந்த போலார் ஹெட் வந்து என்ன பண்ணா ஹைட்ரோஃபிலிக் அப்போ வாட்டர் லவ்விங்னால தண்ணியில் கரையை ட்ரை பண்ணும் இது வந்து நான் பலர் வந்து ஹைட்ரோஃபோபிக்னால் வாட்டரை விட்டு வெறுத்து வேற எங்கேயா போகும் அப்போ தண்ணிக்குள்ள நம்ம துணியை ஊக்கி வைக்கும் போது அந்த ஹைட்ரோஃபோபிக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாட்டர் ஹீட்டிங் என்ன பண்ணுவோம் போய் துணியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கில் போய் ஒட்டிக்கும் அந்த அழுக்கோ இல்லை என்ன கரையும் எதுனாலும் போய் அதில் போய் என்ன பண்ணுவோம் ஒட்டிக்கும் சரியா தங்கம் ரைட் பட் நாட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் வாட்டர் இந்த இது வந்து என்ன பண்ணது அப்படின்னா வாட்டரை அட்ராக்ட் பண்ணாது சரியா தஸ் த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் ஆஃப் த சோப் மாலிகூல் ட்ராப்ஸ் த டர்ட் அண்ட் த ஹைட்ரோஃபிலிக் parts மேக் த என்டையர் மாலிகுல் soluble in வாட்டர் அப்போ சார் உனக்கு காங்க போகிறேன் பார்த்தவங்க இதுதான் இப்போ இதுதான் துணி வச்சுக்கும் துணியில் இந்த அழுக்கு ஒட்டி இருக்கு சரியா இப்போ ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிக்கிட்டே மூளை போய் என்ன அப்படின்னா water வாட்டர் லவ்விங் பார்ட் அதெல்லாம் வாட்டர் நோக்கி மேலே எழுதுகிட்டு போகும் ஆனால் இந்த டெய்லெல்லாம் வந்து என்னது வாட்டர் ஹேட்டிங் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழுக்கில் போய் ஒட்டிக்கும் துணியில் போய் ஒட்டிக்கும் அழுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களில் போய் அது டர்ட்டாக இருக்கலாம் இல்லை எண்ணெயாக இருக்கலாம் அங்கே போய் ஒட்டிக்கும் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்போ அது ஒட்டின பிறகு என்னாது அப்படின்னா ஒட்டி இல்லை அப்போ என்ன பண்ணணும் இங்கே வந்து இருக்கிறதெல்லாம் ஹைட் வாட்டர் லவ்விங் அப்போ என்ன பண்ணுவோம் வாட்டர் நோக்கி போகும் போகும்போது என்னா இந்த துணியிலேருந்து அப்படி தனியாக அழகாக பிச்சுக்கிட்டு கொண்டு போயிடும் அப்படியே பிச்சுக்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணால் அழுக்க நீக்கிறோம் அழுக்கு இல்லாத ஒரு துணி வந்துடும் ஸோ இதுதான் நடக்குது அங்கே ஆக்ஷன் அதான் கிளினிசிங் ஆக்ஷன் சொல்லக்கூடியது அதுதான் பார்க்க போகிறோம் பார்த்தாங்க ரைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் வென் ஏ ஷோப் ஆர் டிட்டர்ஜென்ட் இஸ் டிசால்வ் இன் வாட்டர்

அந்த அழுக்கு தண்ணியில் வெளியே போயிருது அப்படின்றாங்க தங்கம் அப்போ சோப்பில் ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று ஷார்ட் ஹெட்டு இன்னொன்று வந்து லாங் டைனு இது வந்து லாங் டைலு இது வந்து பார்த்தா அப்படின்னா போலார் இது நான் போலார் சரியா இது வாட்டர் லவ்விங் இது வாட்டர் ஹேட்டிங் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் ஹீட்டிங் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபோபிக் இது தான் என்ன பண்ணணும்னா அழுக்கோட ஒட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணியிலிருந்து அழுக்க இருக்கிறது பயன்படுது அப்போ இது அழுக்கோட ஒட்டிட்டு இருக்கும்போது துணி வந்து துணியிலேருந்து அழுக்கு வெளியே தண்ணியை தூக்கி போனோம்ல அப்போ இந்த ஹைட்ரோஃபிலிக் இந்த வாட்டர் லவ்விங் பாட்டு தண்ணியில் கரைஞ்சு அப்படியே தூக்கிட்டு போயிடுது அழுக்க இதுதான் கிளீனசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்